ഭൂം തത്പുരുഷാദി പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യായക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே பிறந்த மனசு எல்லோருக்குமே வந்து ஜாதகம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜாதகத்தை நம்புறோமோ இல்லையோ, நவகிரகத்தினுடைய ஆதிக்கத்திலையும் பஞ்சபூதங்களுடைய தத்துவ நிலைகளிலும் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமான ஏற்றுக்கொள்ள கூடிய உண்மையா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த நவகிரகத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது விதியாக இருந்தாலும் சரி, மதியாக இருந்தாலும் சரி, நவகிரகங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்திற்கு வந்து அடிப்படையாக விளங்கக்கூடிய இந்த நவகிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா, நவகிரகங்கள் நமக்கு நன்மை செய்யறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம், நவகிரகம் அதாவது இருக்கிற 9 கிரகங்களுமே உங்களுக்கு நல்லது பண்ணணும், இருக்கிற 9 கிரகங்களுமே நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கணும், இருக்கிற 9 கிரகங்களுமே நமக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். அது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இயல்பா இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் 9 கிரகமே ஒருவருக்கு நல்லது பண்ணாது, நல்லது பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா ஜாதகத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா கிரகங்களுமே ஒரு மனசாளுக்கு கெடுதல் பண்ண முடியாது, அதை கெடுதல் பண்ணதுக்கு உணர வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு நல்லது பண்ணும், ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகப்பெரிய அதாவது இந்த உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அதற்கடுத்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வாங்கி வந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய யதார்த்தமான இயல்பு, அதாவது நமக்கு வந்து பாவத்தை செய்யற மாதிரியோ, சோகத்தை கொடுக்கற மாதிரியோ, கஷ்டத்தை கொடுக்கற மாதிரியோ, உலக அனுபவத்தை கொடுக்கற மாதிரியோ, அல்லது தோஷத்தை கொடுக்கற மாதிரி ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, அந்த தோஷத்திலிருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு, அந்த தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் நமக்கு நல்லது பண்றதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற யதார்த்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு சன்னதிக்கு சென்றாலும் அங்க நவகிரகத்தை வந்து வளம் வருவது, அதாவது வலது பக்கமாக வளம் வருவது இயல்பா இருந்துட்டு இருக்கும், 9 முறை வளம் வருவதும் இயல்பா இருந்துட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கு மேல பொதுவாகவே நவகிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல கடுமையான தோஷத்தில் இருந்தது அப்படின்னா, அந்த கடுமையான தோஷத்திலிருந்து ஓரளவாவது உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறை இல்லாதவங்க பொதுவாகவே சாமி படத்திற்கு முன்னாடி, அந்த சாமி படம் அப்படிங்கிறது பிள்ளையார், லட்சுமி, முருகர், சரஸ்வதி, திருப்பதி பெருமாள், இந்த மாதிரியான 5 படங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது 5 விக்கிரகங்களும், அதாவது 5 படங்களும் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அந்த பிள்ளையார், முருகர், லட்சுமி, சரஸ்வதி, பெருமாள் இருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து வச்சு வீட்டில் வந்து ஒரு ஓரமா சுத்தப்படுத்தி அந்த இடத்துல வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னாடி அந்த பூஜை அறையில வந்து 4 மூலையும் நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தணும். பொதுவாகவே இன்னைக்கு வந்து அகல் விளக்கு ஏத்து அப்படின்னா, அந்த அகல் விளக்கு வந்து மண் விளக்கா, அகல் விளக்கா, பித்தளை விளக்கா, அலுமினிய விளக்கா அப்படின்னு பல்வேறு விதமான வெள்ளி விளக்கா, குத்து விளக்காங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. அகல் விளக்கு அப்படிங்கிறது மண் விளக்கு தான். இருக்கிற எத்தனை விளக்காக இருந்தாலும் கூட உங்களுடைய அகத்துல இருக்க கூடிய அடிமனது பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றி காட்டக்கூடிய அமைப்பு இந்த அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. எந்த ஊராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும் அந்த மண் விளக்கை தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அகல் விளக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்தி, நெய் ஊத்துறதா, நல்லெண்ணெய் ஊத்துறதா, தேங்காய் எண்ணெய் ஊத்துறதா, இழுப்பெண்ணெய் ஊத்துறதான்னு பல்வேறு விதமான கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி பார்த்துட்டு எங்கெங்கயோ தேடி தேடி கேள்வி எடுத்து கேட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் இந்த நல்லெண்ணெய் விளக்கு அப்படிங்கிறது அகல் விளக்கு, மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அகல் விளக்கு வந்து உங்களுடைய பூஜை அறையில 4 மூலையை வச்சுட்டு, அதாவது 4 மூலையும் வந்து 4 விளக்கு அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு உங்களுடைய பூஜை அறையில மையப்பகுதியில் வந்து ஒரு தட்டு, இரும்பு தட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை பழைய காலத்தில் இருந்துட்டு இருக்கும் இரும்பு தட்டு இருந்துட்டு இருக்கும், அல்லது இரும்பு படி அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து நெல் அளக்கிறதுக்கு, அரிசி அளக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இரும்பு படியை உபயோகப்படுத்தலாம். இரும்பு படியும் இல்லாதவங்க ஒரு சின்ன ஆளாக்கு, அந்த ஆளாக்கு நிறைய நவதானியத்தை வச்சுக்கலாம். இந்த 4 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு 4 மூலையிலையும் ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து ஒரு குழப்பம் வரும், 4 மூலையில் விளக்கு ஏற்றுறோம் சார், அது எந்த பக்கம் பார்த்து ஏற்றுறதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த 4 விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தை பார்த்து இருந்துட்டு இருக்கணும். இந்த மூலையில் ஏற்ற விளக்கு நவதானியத்தை பார்க்கணும், இந்த மூலையில் ஏற்ற விளக்கு நவதானியத்தை பார்க்கணும், இந்த மூலையில் ஏற்ற விளக்கு நவதானியத்தை பார்க்கணும், அந்த மூலையில் ஏற்ற விளக்கு நவதானியத்தை பார்க்கணும். திசை கணக்கு கிடையாது. அந்த நவதானியம் வந்து ஒரு தட்டு, அதாவது இரும்பு தட்டில் இருந்துகிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு இரும்பு படி
படிங்கிறது அந்த காலத்துல அளக்கறதுக்கு யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அளவிடுவதற்கு உபயோகப்படுத்துவாங்க. அந்த படி உபயோகப்படுத்தலாம், அல்லது வல்லம் உபயோகப்படுத்தலாம், அல்லது சின்ன ஆளாக்கு உபயோகப்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இரும்பா தான் இருக்கணும். அந்த இரும்பு தட்டு அல்லது இரும்பு படியில நவதானியத்தை வச்சு நாலு விளக்கு ஏற்றி நடு மத்தியத்துல உட்கார்ந்து நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம். என்னென்னமோ பிரார்த்தனை அப்படிங்கறத விட நவகிரகத்துக்கு உண்டான பிரார்த்தனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்தை சாந்தப்படுத்துவதற்கு உண்டானது, அல்லது நவகிரகத்தினுடைய காலடியில நம்ம விழுந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி, அல்லது நவகிரகத்தை வந்து நம்ம வந்து எதுவா இருந்தாலும் என்னை காப்பாத்துன்னு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறதுக்கு சுருக்கமான வழி ஒன்பது நவகிரகத்துடைய பெயரை சொல்லலாம். அது வந்து பாடலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவகிரக துதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், வியாழன், வெள்ளி, காரியணி, ராகு, கேது, கடவுள, ரொன்யா, நாம, தாருய, சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரிநீர் புத்தரர் உண்டாம் பாக்கியம் நல்கந்தானே. திரும்பவும் சொல்றேன், சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், வியாழன், வெள்ளி, காரியணி, ராகு, கேது, கடவுள, ரொன்யா, நாம, தாருய, சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரிநீர் புத்தரர் உண்டாம் பாக்கியம் நல்கந்தானே. இந்த பாடலை வந்து ஒரே ஒரு முறை நீங்க சொல்லி அந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலே போதும். பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய நாள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளா இருந்துட்டு இருக்கலாம், அல்லது வார நாட்கள்ல சனிக்கிழமை நாட்கள்ல வச்சுக்கலாம். பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய நேரம் வந்து காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இருக்கிறது மிக மிக சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைக்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பாடலை சொல்லலாம், இந்த பாடலுக்கு அடுத்து இன்னொரு பாடல் கூட சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய நவகிரக பாடல் தான் அந்த அந்த துதியை கூட சில பேர் வந்து மனப்பாடம் வச்சு சொல்லலாம். ஒரு சில வீடுகளில் வந்து நம்ம துதியை வந்து அதாவது நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த துதியை வந்து அதாவது ஓரளவு சவுண்ட் வச்சு வீட்டில் கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் அந்த பாடலும் அதுவும் நவகிரக பாடல் தான், அந்த பாடலையும் சொல்லலாம். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. இந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து பாடலாக சொல்லலாம். நவகிரக அதாவது நவதானியத்தை வச்சு நாலு மூலையிலே வந்து நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி இந்த பாடலை சொல்லலாம். இந்த இரண்டு பாடலுமே எனக்கு சரிவர வராது சார், அந்த அளவுக்கு எனக்கு ஞாபக சக்தி இருக்காது அல்லது நேரம் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவதானியத்தை வச்சு நாலு மூலையிலையும் வந்து இந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அகல் விளக்கில் அதுக்கடுத்து வந்து சாதாரணமாகவே இந்த நவகிரகத்தினுடைய பெயரை சொல்லலாம். நவகிரக நாமாவளியை சொன்னால் போதுங்க நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்குங்கிறது பொதுவான விதியாக வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியப்போ நீங்கள் அனுதினமே இதை சொல்லலாம், அதாவது சூரியன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன், அல்லது சந்திரன் சொல்ல செயடி கூட ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் சிறப்பாக வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த வழிபாடு வச்சுக்கும் பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுவாமி படத்தில் வந்து பிள்ளையார் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும். அதில் பிள்ளையார், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், அதற்கடுத்து லட்சுமி, சரஸ்வதி, திருப்பதி பெருமாள், இந்த மாதிரி இருக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கும். இந்த ஐந்து படங்களும் இல்லாமல் கூட உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளையார் படத்தை மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட பிள்ளையார் வைக்கிறோம், பெருமாள் வைக்கிறோம், முருகப்பெருமானை வைக்கிறோம், லட்சுமியை வைக்கிறோம், சரஸ்வதி வைக்கிறோம், இந்த கடவுளுடைய படமெல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணியும் எனக்கு வந்து இன்னும் கஷ்டம் தீரல, நவகிரக அனுகிரகம் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு மனசில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கருமாரியம்மன் நவ கிரகங்களுக்கே அதிதேவதையாக விளங்கக்கூடிய, நவ கிரகங்களுடைய மொத்த உருவமாக விளங்கக்கூடிய, நவ கிரகங்களை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதமான வல்லமை படைத்த எல்லாம் வல்ல தேவி கருமாரியம்மனுடைய படத்தை வச்சு அதற்கு முன்னாடி நவதானியம் வச்சு அதற்கப்புறம் நாலு மூலையிலே வந்து நல்லெண்ணெய் விளக்கேற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நவ கிரகங்கள் எந்த ஒரு கோணத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவாவது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அல்லது சாந்தமான ஒரு சுரூபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும். பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சியை வந்து அனுதினமும் வந்து விடாமல் பார்க்குறவங்க நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே அது வந்து சின்ன திரையில் போயிட்டு இருந்தால் கூட தன்னுடைய காலில் போட்டுக்கிற செருப்பை கழட்டி விட்டுட்டு பயபக்தியோடு பார்க்கறத நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து பயத்தோடும் பயபக்தியோடும் பார்க்குற உங்களுக்கு வந்து நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்க வேண்டிய உண்மையான பிரார்த்தனையை நானும் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். பயப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.